அப்பனே ஆண்டவா, வண்டி எப்சி போயிட்டு வந்திருக்குது. நல்லபடியா ஒரு சவாரி வரணும் அப்பா. முருகா ஞான பண்டிதா வாடா மின்னலே. என்ன மூணு வீலர் இருக்கு, ஒரு வீல் குறையுது. அட கிறுக்கா, இது கார்லடா, புதுசா எஃப்சி ஆயி வந்தேன். ஆட்டோ எஃப்சியா? எஃப்சினா எனக்கே ஏன் குழம்புது? எஃப்சி உன்னை குழப்பலடா, நேத்து அடிச்ச எம்சி தான் உன்னை குழப்புது. ரைட், டூப்ளிகேட் பின்னுது. ஆசுவை போகணும், வருமா? வராது. ஏன் வராது? பிரசவத்துக்கு இலவசம் போட்டுக்கிறது பொம்பளைங்களுக்குடா, உனக்கு இல்ல. ஒரு குடிமகன் சிட்டிசனை கவலைப்படுத்துறீங்க. சிட்டிசனா நீயா? ஆமா, சிட்டில இருக்க அதனால சிட்டிசன். அப்ப ஜட்டி போட்டவனா ஜட்டிசனா? அதான் எனக்கு போடுற பழக்கமே கிடையாது. லெட்டர் ஸ்ரீராம் கிட்ட இருந்து தானே? எஸ். உள்ள எனக்கு லெட்டர் இருக்கா? இப்ப வேணாம், அம்மா உள்ள இருக்காங்க. 8 o'clock டிஷ் ஆண்டனா கிட்ட. ஓகே பாய். இதுங்க ரெண்டு பேர் வீட்லயும் சண்டை. இதுங்க லவ்ஸ் பாத்தியா? இந்தாங்க. தேங்க் யூ. இளங்கோ ஒரு நிமிஷம். Now news that the government employees and teachers strike in Kerala. மலர், என்னங்க இது? பாரு, டிவி கிளியராவே இல்ல. ஆண்டனால தான் ஏதோ ப்ராப்ளம். நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன ஆண்டனா ரிப்பேர் பண்ணியாச்சா? ரெண்டு பேர் சேர்ந்து தான் சரி பண்ண முடியும். இளங்கோ, இந்த லெட்டர் எப்படியாவது எங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. பிளீஸ், இத நீங்களே வச்சிருங்களேன். நான் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. லெட்டர் பத்ரோம். ஐயோ, என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியுங்க. நம்ம கிட்ட கேவலமா நடந்துகிட்ட அந்த போலீஸ்காரி வீட்டோட எந்த சம்பந்தமும் வச்சுக்க மாட்டான். நான் சொல்றேன்ல மலர், அவங்க ரெண்டு பேரும் மொட்டை மாடியில பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். ஐயோ இல்லைங்க, என்கிட்ட இருந்து அவன் எதையும் மறைக்க மாட்டான். அவன் இப்பதான் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து. இங்க வாட. உனக்கும் அந்த பொண்ணுக்கு என்னடா சம்பந்தம் கேக்குறல்ல? இந்த சம்பந்தமும் இல்லமா. நான் உன்ன நம்புறேன், மத்தவங்களுக்காக கேக்குறேன். நீ அந்த பொண்ண காதலிக்கிறியா? இல்லமா. என் மேல சத்தியமா? உன் மேல சத்தியமா? போதும்ல, அவன் ஏன் பையன். ஹலோ. ஹலோ இளங்கோ, நான் மனோ பேசுறேன், கேக்குதா? சொல்லுங்க. நான் இப்போ அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன். நம்ம மொட்டை மாடியில பேசிட்டு இருந்தத எங்க அம்மா பாத்துட்டு ராத்திரியோட ராத்திரியா இங்க இழுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்களும் நானும் லவ் பண்றதா சந்தேகப்பட்டு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. தாங்க முடியல. ஏங்க, நீங்களும் ஸ்ரீராமும் உங்க விஷயத்த சொல்றீங்களா? எப்படி சொல்லவே இல்லைக்கோ. சொன்னா அடுத்த நிமிஷமே எங்க அம்மா ஸ்ரீராம் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. எனக்கும் யாரோ சீக்கிரம் பெரிய பணக்காரனா என்ன எங்கேயோ மீட் பண்ணிருக்கானா. எங்க அம்மா எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. நானும் லிபியாவுக்கு போன் பண்ணி ஸ்ரீராம் கிட்ட பேச ட்ரை பண்ணேன், ஆனா லைன் கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுனே புரியல. எனக்கு செத்து போயிடலாம் போல இருக்கு. எனக்கும் ஏதாவது ஹெல்ப் பண்ணு.
இல்லங்கோ, இந்த நேரத்தில் யாருப்பா போன்ல? மா? பிலிஸ் இல்லங்கோ. ஹலோ? இது ராங் நம்பர் மா. ராங் நம்பரில் ஏன் இவ்வளோ நேரம் பேசிட்டேன்? போய் படுத்து தூங்க போ. Hello. 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 Hello.